ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இஸ்விஸ் அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நம்ம ஒரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு இஸ்விஸ் கேமரா ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் கம்பல்சரி தேவைப்படும். அதனால் இதில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு சர்ச் பாரில் இஸ்விஸ்ன்னு டைப் பண்ணால் இந்த அப்ளிகேஷன் வந்துடும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தோம்னா 133 MB தான், நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ண பிறகு இன்ஸ்டால் ஆகிடும். இப்போதைக்கு நான் வந்து வைஃபை மாற்றிக்கிறேன். இப்போதைக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தோம்னா நம்ம ஓப்பன் பண்ணலாம். இன்ஸ்டால் ஆகி முடியல. இன்னும் முடிஞ்ச பிறகு பார்த்தோன்னா அன்இன்ஸ்டால் ஓப்பன் கேட்கும், ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண பார்த்தோன்னா இஸ்விஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் மெயில் ஐடி மூலமா ரிஜிஸ்டர் பண்ணலாம், அதாவது சைன்இன் பண்ண முடியும். அடுத்து ஃபேஸ்புக், அடுத்து கூகுள், அடுத்து டிக்டாக், அப்படி இல்லைனா ஃபோன் நம்பர், இது எல்லாத்தையும் நம்ம சைன்இன் பண்ண முடியும். ஆனால் நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் இல்லையா, அக்கௌண்ட் இருந்தால் எப்படி சைன்இன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே கிரியேட் அண்ட் நியூ அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு நேம் கொடுங்க. நேம் கொடுத்தாச்சு. இப்போது இங்கே செலக்ட் ரிலிஜன் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தா இந்தியா சைஸ் சர்ச் பண்ணுங்கள். இந்தியா கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்த பிறகு இங்கே மெயில் ஐடி கொடுத்தும் பண்ண முடியும், அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்தும் பண்ண முடியும். ஃபோன் நம்பர்னா ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே ஃபோனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இங்கே வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்துடும். இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். இங்கே உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணும்போதுனா என்டர் பண்ணுறேன், ஜஸ்ட் ஆல்ரெடி வச்சுருக்கிறேன். இந்த ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு டிக் கொடுங்க. இங்கே கீழே பார்த்தோம்னா இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், இதை அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுக்கும்போது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் அக்ரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே ஐ அக்ரிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராசஸ் செட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா admin@123.com போட்டுட்டு கீழே கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே பார்த்தோம்னா இங்கே வெரிஃபிகேஷன் கோட், அதாவது இந்த வெரிஃபிகேஷன் கோடை போடுங்க. இதை கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். இப்போ வர நமக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட வேண்டியிருக்கும் வெரிஃபை ஆகிறதுக்கு. கொடுத்துட்டு வெரிஃபை ஆகிடும். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு மெயில் ஐடி லிங்க் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு என்ற ஹோம் பேஜ் கொடுத்துடலாம். இப்போதைக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இங்கே ஹோம் பேஜ் கொடுத்துடலாம். கொடுத்தவர் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுச்சு. நம்ம இப்போதைக்கு தேவைன்னா பயோமெட்ரிக் ஆன் பண்ணிக்கலாம், இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். எப்படி இப்போ கேமரா ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம்.